எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. ஜாமீனில் வெளியே வரும் கட்சிக்காரர்களுக்கு முதல்வர் தியாகி பட்டம் கொடுப்பதால் சமூக விரோத சக்திகள் தைரியமாக வலம் வருகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல இருந்த சரக்கு பெட்டகம் ஒன்றை சோதனை செய்ததில் போதைப் பொருள் சிக்கியதாகவும், இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று செய்திகள் வருகின்றன. இவர்கள் இருவரும் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் திமுகவின் அயலக அணி முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வருகின்றன. கடந்த 40 மாத திமுக ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் ஒட்டி உறவாடுவது தமிழகத்தை தலைக்குனிய வைத்துள்ளது என்று கடுமையாக சாடியுள்ளார். மேலும், சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகி ஜாமீனில் வெளியே வரும் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு முதல்வரே தியாகி பட்டம் வழங்குவதால் சமூக விரோத சக்திகள் தெம்புடன் வலம் வருகின்றன என்று விமர்சித்த அவர், தமிழக இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கி தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.